இது வரைக்கும் நான் எவ்வளவோ திருவிழாக்கு பயிர்க்கேன், 10-20 விக்கிரகம் விற்றா ரொம்ப அபூர்வம். ஆனால் அந்த குழந்தை கையை வச்சதுன்னு இன்றைக்கு எல்லாம் காலி ஆயிடுத்து. இந்த குழந்தை சாதாரண கை இல்லை, தங்க கை அப்படிங்கிறான். தங்க கைங்கிறது யாருக்கு பேர்? நமோ ஹிரண்ய பாகவே ருத்ரம் சொல்கிறது, பரமேஸ்வனுடைய கை தங்க கையாக இருக்குது. அவனுடைய வாக்கில் கூட ஒரு வேத வாக்கு தான் வெளியில் வந்திருக்கு. உடனே ஊர் முழுக்க இந்த செய்தி பரவி போயிடுத்து, சேஷாத்ரி சுவாமிகளுக்கு தங்க கை. இப்படி கடினமான தபஸோடு அவர் இருந்துருக்கும் பொழுது ஒரு நாள் பாலாஜி சுவாமிகள்னு ஒரு சுவாமிகள் வந்தார். அவர்கிட்ட சந்நியாசம் வாங்கிக்கிறார் சர்வதீர்த்த கரையில். அவர் சித்தப்பாவுக்கு அவர் தான் எண்ணெய் தேய்ச்சி விடுறது வழக்கம், சனிக்கிழமை சனிக்கிழமை. ஒரு நாள் அவர் சித்தப்பாவுக்கு இப்படி மித்தத்தில் உட்காந்துட்டு எண்ணெய் தேய்ச்சின்னு இருக்கும் பொழுது டக்குன்னு ஆகாசத்தை பார்க்குறார். உடம்புலேந்து அப்படியே ஆனந்த பாஷ்பம் ஏற்படுறது, மெயினி சிலிருக்கிறது. ஒரு அரை மணி ஸ்டில்லாம் அப்படியே நின்றுட்டார். எல்லாரும் கூப்பிட்டு பார்க்குறா, சேஷாத்ரின்னு ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லை, கண்கள் மூடலை, முகத்தில் ஒரு தேஜஸ். ஒரு அரை மணி அந்த ட்ரான்ஸ், அந்த பாவ சமாதி கலைஞ்சு வந்த உடனே, சேஷாத்ரி என்ன ஆச்சு உனக்கு? மித்தத்தில் நீ ஆகாசத்தில் அப்படியே பார்த்துட்டுருந்தே, உன் கண்கள்லாம் அப்படி ஜோதி மாதிரி இருந்தது, ஆனந்த பாஷ்பம் ஏற்பட்டது, மெய்னி சிலிர்த்தது, என்னப்பா ஆச்சு? மேலே தேவர்கள்லாம் போகிறா சித்தப்பா, எப்படி இருக்கா? அவளுக்கு ரக்கைகள்லாம் இருக்கு. என்ன பண்ணிட்டுருக்கா? அவள்லாம் பாடுறா. என்ன ராகம்? பிலகரி ராகத்தில் பாடிட்டு போகிறா. ஏண்டா சேஷாத்ரி, என் கண்ணுக்கு தெரியலே. யாருடைய ஹிருதயத்தில் அஜ்ஞானம் இருக்கோ மாயை இருக்கோ அவளுக்கெல்லாம் தெரியாது சித்தப்பா. பாலாஜி சுவாமிகள்கிட்ட சந்நியாசம் வாங்கிறதுக்கு அந்த ஊர்லேருந்து 2-3 பேர் வந்தான். அவளுக்கெல்லாம் பக்குவம் இல்லைன்னு சொல்லி சில மந்திரங்களை உபதேசம் பண்ணி சேஷாத்ரி சுவாமிகளுக்கு மட்டும் அந்த சுவாமிகள் சந்நியாசத்தை கொடுத்து தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணினார். அப்பொழுதே ஒரு அதீத நிலையில் இருந்ததுனால ஒரு குருவை ஆசிரியிக்கணுங்கிற ரீதியில் ஆசிரியித்து ஒரு அத்தியாசிரமம் வந்துடுத்து அப்படின்னா தண்டத்தையும் கமண்டலத்தையும் தீர்த்தத்தில் விட்டுடலாம். சுவாமிகள் விட்டுட்டார். ஆனால் காஷாய வஸ்திரம் மட்டும் இருந்துட்டுருந்தது. அப்போ அவள் அப்பாவுக்கு ஸ்ராத்தம், அவள் அம்மா இருந்துட்டுருக்கா. அவள் அம்மாக்கிட்ட அவருடைய ஜாதகம், அவர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் தனுர் லக்னம், 2-4 கிரகங்கள் சேர்ந்திருக்கு மகரத்தில். மகரமே ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 4 கிரகங்கள் ஒரு இடத்துல சேர்ந்திருக்குமானால் அது சந்நியாசத்து யோகத்தை குறிக்கும். அதனால் இவருடைய ஜாதகத்தில் சந்நியாசத்துக்குன்னு பல அமைப்புகள் இருந்தாலும் கூட குடும்பஸ்தானத்தில், அதுவும் மகரத்தில் 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறதுனால இவருக்கு சந்நியாசாசிரமம் நிச்சயம் அப்படிங்கிறதுனால பொண்ணு கொடுக்க வரவாள்லாம் சொந்தக்காரா, அவள்கிட்ட உண்மையை சொல்லணும்னு அவள் சித்தப்பா சொல்ல, அவர் சொல்கிறார், எனக்கு இந்த வாழ்க்கை இல்லைன்னு சொன்னாலும் அவளுக்கு புரியலே. அதுக்கப்புறம் மரகதம் எப்படி இருந்தா? மடி பண்ணிண்டா, சரீரத்தை கிருசம் பண்ணிண்டா, ஒரு வேளை தான் சாப்பிடுவா, அதுவும் கொஞ்சம் போகிற. கார்த்தால் எழுந்து தியானம் பண்ணுவா, ஜபம் பண்ணுவா, துளசி பூஜை பண்ணுவா, வீணை வாசிப்பா, அம்பாளை பாடுவா, வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியில் வரமாட்டான். ஒரு பெண் துறவி, எப்பொழுதுமே காமாட்சியினுடைய தியானம், எப்பொழுதுமே வாக்கில் ஸ்தோத்திரம், எப்பொழுதுமே அம்பாள் மேலே கீர்த்தனம், துளியூண்டு ஒரு பிடி சாதம். அந்த உயிரையும் இந்த குழந்தைக்காக தரிச்சுட்டுருக்கான். சீக்கிரமே அவளுக்கும் அந்திம காலம் வந்துடுத்து. குழந்தைய கூப்பிடுறான், தாயாருடைய தலையை எடுத்து தான் மடியில் வச்சுக்கிறார். சேஷாத்ரி, நான் கிளம்பி போக போகிறேன். சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது கமலாலயம் திருவாரூரில் பிறந்தா மோட்சம்னு சொல்கிறது, சிதம்பரத்தில் போய் நடராஜரை தரிசனம் பண்ணினா மோட்சம்னு சொல்கிறது, அதே மாதிரி திருவண்ணாமலையை ஸ்மரித்தா மோட்சம்னு சொல்கிறது. எனக்கு நினைவு தப்பிட போகிறது, என்னுடைய பிராணன் இருக்கிற வரைக்கும் நீ அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம்னு சொல்லிகிட்டே இரு, அந்த ஸ்மிருதியோடு என் பிராணன் போகணும். குழந்தை அழறார். மடியில் அம்மாவை போட்டு கட்டிண்டு காதில் அருணாச்சலம் 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 அவள் அம்மா அப்படியே கீழே சாயறா.
அவருடைய பூஜையிலே ராமர் படம் இருந்தது, காமாட்சி படம் இருந்தது. அதற்கு முன்னாடி அவர் திருவண்ணாமலை போனதே இல்லை, கையினாலேயே அந்த திருவண்ணாமலையை வரைஞ்சார். இன்றைக்கும் அந்த மலையினுடைய அஞ்சு முகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த படம். அந்த படத்தையும் தன்னுடைய தியான ரூமில் வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருந்தார். குழந்தை இப்படியே இருக்கானே, சாப்பிட்றதில்லை, தூங்குறதில்லை. ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், வரதராஜர் கோவில், மயானம், என்ன பண்ணுறது குழந்தைய? அப்பாவோட ஸ்ராத்தம். கடைசியாக அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் கிடையாதுங்கிறார். கடைசியாக அக்ஷத ஆசீர்வாதத்துக்காவது வரட்டும்னு குழந்தைய ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டு கடைசியாக அந்த அக்ஷத ஆசீர்வாதத்துக்கு கூப்பிட்டு திறந்தால் குழந்தைய காணும். அவளால் நம்ப முடியல. இங்கேயாவது பீரோ பக்கம் ஒளிஞ்சின்னு இருக்காரா, ஏதாவது ஜன்னல் வழியாக குதித்து போயிருக்காருனா அப்போ தான் புரியறது. அப்போ அவருக்கு 18 வயசுக்குள்ளே, என்ன வயசுன்னு கரெக்டாக தெரியல, ஆனால் அந்த 18 வயசுக்குள்ளே அவருக்கு ஒரு இடத்துல தோன்றி ஒரு இடத்துல மறையக்கூடிய சக்தி வந்திருக்குன்னா என்ன ஒரு தபஸ் அந்த குழந்தை சின்ன வயசில் பண்ணியிருக்கணும். அப்புறம் சொல்கிறான், காவேரி பக்கத்தில் இருக்கார். காவேரி பக்கத்தில் பார்த்தா ஒரு பாம்பு வந்து கொடை பிடிக்கிறது. திண்டிவனத்தில் பெரிய அக்ரஹாரத்தில் இருக்கார், ஒரு கோவிலில் வந்து பூட்டிடுறா அவரை. அப்படின்னு இஷ்ட கை கூடி இருக்கார். இப்படி வந்து சுற்றி தான் திருவண்ணாமலை வரார். திருவண்ணாமலைக்கு என்றைக்கு வந்தாரோ அன்னிலிருந்து இவரும் சரி பகவான் ரமணரும் சரி ரெண்டு பேரும் ஊர் எல்லையை தாண்டவே இல்லை. என்றைக்கு வந்தாரோ இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு பெருமை உண்டு. ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலையாம் திருவண்ணாமலை. நம்ம கிட்டக்க யாராட்டியாக கொஞ்சம் போர் ஞானம் இருந்ததுன்னா அந்த மலை பிடிச்சி இழுத்துன்றுமாம், இழுத்துண்டு வெளியிலையும் விடாதாம். காந்தம் இரும்பு போல் கவர்ந்தென்னை இழுத்து கலந்து என்னோடு இருப்பாய் அருணாச்சலா அப்படிங்கிறார் ரமணர். காந்தம் இரும்பு இழுத்துண்டு எப்படி விடாதோ, காந்தம் இரும்பு போல் கவர்ந்தென்னை இழுத்து கலந்து என்னோடு இருப்பாய். இந்த மலை நம்மளை இழுத்துக்கணும்னா என்ன பண்ணணும்னா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்து அணையும் உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலா. யாராவது எங்கேயாவது உட்காந்துண்ட அருணாச்சலம்னா பிடிச்சி இழுக்கிறதா அந்த மலை. பெயர் நினைத்திடவும் பிடித்து இழுத்தணையும் உன் பெருமை யார் அறிவா, கிருயுருவாகிய கிருப்பைக்கடலே கிருப்பை கூர்ந்தருளுவாய் அருணாச்சலா. இது மலையா? இது மலை இல்லை, கிருப்பை கடல் அப்படிங்கிறார். கிருயுருவாகிய கிருப்பைக்கடலே கிருப்பை கூர்ந்து அருளுவாய். நான் யார்ட்டையும் போய் எந்த சாஸ்திரிகள்ட்டையும் வேதாந்தம் படிக்கலை, எதுவும் படிக்கலை, தானே தானே தத்துவ மதனை தானே அருளுவாய் அருணாச்சலா. குரு மூன்று விதமாக தீட்சை கொடுப்பார், சிஷியனை தொடுவார், அவனுக்கு ஞான விழிப்பு ஏற்படும். அவனை பார்ப்பார், ஞான விழிப்பு ஏற்படும். அவனை நினைப்பார், ஞான விழிப்பு ஏற்படும். இது சாஸ்திரங்கள்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னுட்டா, பக்ஷி ஒரு முட்டையை போட்டு மேலே உட்காந்து உட்காந்து அடைக்கார்த்து அதுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்து பொறிக்க வைக்கும், ஸ்பர்ஷ தீட்சை. மீன் முட்டையை போட்டுட்டு அப்படியே சுத்திண்டே கண்ணால் பார்க்கும், முட்டை பொறிஞ்சிடும், நயன தீட்சை. ஆமை முட்டையை கரையில் போட்டுட்டு கடலுக்குள்ளே ஓடிவிடும், நினச்சி நினச்சி அந்த முட்டை வந்துடும், மானசீக தீட்சை. நோக்கியே கருதி மெய் தாக்கியே பக்குவமாக்கி என்னை நீ ஆண்டருள் அருணாச்சலா. நோக்கியே எனக்கு நயன தீட்சை கொடு, கருதியே மானச தீட்சை கொடு, மெய் தாக்கியே என் உடம்பை தொட்டு எனக்கு ஸ்பர்ஷ தீட்சை கொடு. நோக்கியே கருதி மெய் தாக்கியே பக்குவமாக்கி என்னை ஆண்டருள் அருணாச்சலா. ஸ்மரணேன முக்திங்கிறத ரமணர் சொல்கிறார், விட்டிடில் கஷ்டமாம் விட்டிடாத உயிர் உன்னை விட்டிட அருள் புரி அருணாச்சலா. உன்னை விட்டுடாமல் என் உயிரை நான் விடணும், விட்டிடில் கஷ்டமாம் விட்டிடாது உனை உயிர் விட்டிட அருள் புரி அருணாச்சலா. அந்த அக்ஷரமண மாலையில் அப்படி பாடுறார். இவாள்லாம் எப்போவோ ஒரு காலத்தில் திருவண்ணாமலைக்கு வரா. திருநாவுக்கரசரே அவர் சமண மதத்தை சேர்ந்து ஒரு ராஜா கிட்ட திருப்பாதிரி புலியூரில் மந்திரியாக இருந்த பிறகு தான் சிவபெருமானால் தடுத்து ஆட்கொள்ள சொல்கிறார், படுறார். ஆனால் அவர் பாடும்பொழுதே, கருவில் கிடந்த நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உளமும் நானும் கிடந்தளர்ந்தேன் துழிந்தேன்
திருமாலவாயா திருமற்றியூரா திருவாரூரா ஒரு பற்றிலாமையும் கண்டிரங்காய் கட்சி ஏகம் பணிங்கிறார். அவர் முதல்ல வந்தது திருவதிகை திருப்பாதிரி புலியூரில் தான். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும் இவ்வையகத்தில் தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புணர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே அப்படிங்கிறார். நாமார்க்கும் கொடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோங்கிறார். இவரை நடுவில் தானே பகவான் தடுத்தாட்கொண்டான். ஆனால் அங்கே சொல்கிறார், கருவில் கிடந்த நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று. ரமணரையும் பகவான் அவருடைய பள்ளிக்கூட பருவத்தில் தான் தடுத்து ஆட்கொள்கிறான். அறிவரு நாள் முதலாக அருணாச்சலம் மிக பெரிதனே, எனக்கு இன்னும் அறிவே வரலை, ஆனால் எனக்கு ஒரு சின்ன வயசுலேயே இந்த அருணாச்சலம் ரொம்ப பெருசுன்னு தோன்றிடுத்துன்னு ஒரு பாட்டில் பாடுறார். அம்மா அதிசயம் இதன் செயல்ங்கிறார். இதை மலை நினைக்காத, அது என்ன அதிசயத்தை பண்ணுறதுனே சொல்ல முடியாது. அவர் ரமணர் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார், உயிர்கொல்லி அப்படிங்கிறார். இந்த மலைக்கிட்ட யாராவது போனால் ஜீவன்கிற பேதம் போயிடுமாம், அவளுக்கு ஜீவன் முக்தி நிலை வருமாம். ஜீவன் தானே உயிர், நான்கிற எண்ணம் அது அழிக்கக்கூடியது அப்படின்னு பேர் வைக்கிறார். அந்த திருவண்ணாமலையுடைய பிரபாவத்தை மகிமையை சொல்லவே முடியாது. சர்ச்சின் சீக்ரெட் இந்தியாவில் பால் பிரிண்டர் வரும்போது சொல்கிறான், இந்த மலையை பார்க்கும்பொழுது எனக்கு தோணித்து இந்த மலையில் என்ன தான் இருக்குன்னு தோணித்து, ஆனால் திருவண்ணாமலையை விட்டு கிளம்பும் பொழுது இந்த மலையில் என்னத்தான் இருக்காதுன்னு தோன்றது எனக்கு அப்படின்னு முடிக்கிறான். அப்படி ஒரு மலை. அந்த திருவண்ணாமலைக்கு சேஷாத் சுவாமிகள் வந்ததுலேருந்து அந்த ஊரை விட்டு திரும்பி போகலை. அந்த சமயத்தில் தான் திருச்சூழியில் பிறந்து திண்டுக்கல்லில் வந்து படித்து மதுரையில் வந்து தங்கியிருக்கக்கூடிய ரமணருக்கு அவள் அப்பாவோட மரணம் ஏற்படுறது. மரணம் ஏற்பட்ட உடனே கிடுன்னு கிடுன்னு வாத்தியார் வரா, சாஸ்திரிகள்லாம் வரா, ஏதோ காரியம் பண்ணுறா, அழறா, மயானத்துக்கு சொல்லி அனுப்புகிறான். இந்த குழந்தை கேட்குறது, இப்போ அப்பா படுத்துட்டு தானே இருக்கார், செத்து போயிட்டார்னு சொல்கிறேன், ஆத்மா போயிடுத்து, ஆத்மா எங்கே போச்சு, அப்புறம் எதுக்கு வாத்தியார் வந்து காரியம் பண்ணுறார், பித்ருக்கள் ஆகிட்டா, பித்ருக்கள் ஆகிட்டாவா ஆத்மாவாயிட்டாரா? இவர் சொல்கிற இந்த குவஷின்ஸ்க்கு யாராலையும் கேள்வி கேட்க முடியாது, பதில் சொல்ல முடியாததுனாலே வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் போய் படுத்துண்டு நான் இப்போ செத்து போயிட்டேன் அப்படின்னு கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஒரு க்ஷணம் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் ஒடுக்க, கட்வங்கர் எப்படி ஒரு க்ஷணத்தில் ஜீவன் முக்தர் ஆனாரோ அதே மாதிரி ரமணர் ஜீவன் முக்தர் ஆனார். திருவண்ணாமலையில் வந்து அவர் தபஸெல்லாம் பண்ணலை, தியானமும் பண்ணலை, எந்த நிலையில் அவர் இருந்தாரோ அதே நிலையில் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். ஜீவன் முக்தனுக்கு தபஸ் கிடையாது, ஜீவன் முக்தன் அதற்கு பிறகு அடைய வேண்டிய நிலைங்கிறது ஒன்று கிடையாது. ஆச்சாரியால் சித்தாந்தத்தை படி முக்திங்கிறது மரணாந்தரம் இல்லை, மரணத்துக்கு பின்னாடி இல்லை, உயிரோடு வாழும் பொழுதே. சரீரம் வேறே ஆத்மா வேறேன்னு பிரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த ஜீவனோட முக்தி பெறதுனால தான் இதுக்கு ஜீவன் முக்தினே பெரு. சேஷாத்ரி சுவாமிகள் எந்த தபஸும் பண்ணலை, அந்த ஜீவன் முக்தி ஸ்திதியிலேயே இருக்கார். அது ஒரு ஸ்திதி. பகவத்பாதாலேருந்து நம்ம பெரியவாள்லேருந்து எல்லாரும் இருந்த ஒரு ஸ்திதி பிரம்மேந்திரால், அப்பேற்பட்ட ஒரு ஸ்திதி. அந்த ரமணர் அப்படியே ஆற்றுல இருந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஏதாவது எழுத உட்காந்துண்டா அவருக்கு சமாதி கை கூடிடும், படிக்க உட்காந்தா சமாதி கை கூடிடும். அவள் அண்ணாலாம் கேட்குறா, இப்படி இருக்கிறவனுக்கு படிப்பு எதுக்கு, அவருக்கும் அந்த சரின்னு தோன்றது. வீட்டில் ஒருத்தர் அருணாச்சலம்னு வந்து பேரை சொன்ன உடனே அவருக்கு ஆக்ரஷணம் ஏற்பட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து திண்டிவனம் வந்து மாம்பழப்பட்டு வந்து திருக்கோவிலூர் வந்து திருவண்ணாமலைக்குள்ளே அவர் நுழையிற நாள் கோகுலாஷ்டமி அன்னைக்கு வந்து நுழையிறார். வந்த உடனே அவரோட சட்டை, அவர் போட்டுருந்த ட்ராயர் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு ஒரு சின்ன துணி எடுத்து கௌபீனம் கட்டிக்கிறார். அங்கேருந்து ஒருத்தர் வந்து தலையை மொட்டடிக்கணுமா அப்படிங்கிறார், மொட்டை அடித்து கையில் இருக்கிற பைசாவை அவர்கிட்ட கொடுத்துட்டு மீதியும் தூக்கி குளத்தில் போட்டுடுறார். ஆனால் அந்த மாதிரி சவரமணியின உடனே அவருக்கு குளிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, கோவிலுக்குள்ளே போகிறார். மழை வந்து அவரை குளிப்பாட்டி விடுறது. போகிற நேரம் கர்ப்பகிரகத்தில் குருக்கள் இல்லை, நேரம் அந்த அருணாச்சலேஸ்வரரை போய் ஆலிங்கனம் பண்ணிட்டு அப்பா உன் உத்தரவுப்படி நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறார். அந்த அருணாச்சலேஸ்வரர் என்னாச்சு அப்படின்னா, ரமணர் கட்டிக்கும்போது அவருக்கு உயிர் வந்தது, கட்டின்ற ரமணரை செல போல் பண்ணிட்டார் அவர்.
அப்படியே வந்தார், பாதாள குகையில் உட்கார்ந்துட்டார். இன்றைக்கி ரமணரோட ஹிஸ்ட்ரியை எழுதுகிறவாளுக்கு கூட அவர் எவ்வளோ நாள் அதுக்குள்ளே இருந்தார்னு தெரியாது. பாம்பு, பூரான், ஒரே ஒட்டடை, அழுக்கு. நம்மால் ஒரு க்ஷணம் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியுமா? அந்த நிலையில் போய் அப்படி உட்கார்ந்தார். ஆனால் ஒன்று தெரியறது, அவர் உட்காரும்போது மொட்டை அடிச்சுட்டுருந்தார், வெளியில் வரும்போது தலை நிறையா கேசம், இவ்வளவு தூரம் நகங்கள் வளர்ந்துருக்கு. அவருக்காக கூட வெளியில் வரணும்னு தோணலை. ஒரு நாள் சேஷாத்ரி சுவாமிகள் அந்த குகையில் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரதை பார்க்குறவா கேட்குறா, என்ன அங்கே போகிறேள்? உள்ளே ஒரு சுவாமி உட்கார்ந்துட்டுருக்கு. உடனே 10-20 பேர் போனால் ஒரு குழந்தை தன்னை மறந்த நிலையில், நம்ம பாகவதத்தில் தான் துருவன்றிருந்தான்னு சொல்கிறோமே, இன்றைக்கி பிரத்யக்ஷமாக அவரை குண்டு கட்டாக பிடிச்சி தூக்கிண்டு வரா, சதையெல்லாம் பிஞ்சிருக்கு. முதல் ஒரு நாள் அவர் பண்ணின மலமூத்திராதி விசர்ஜனங்கள்லாம் ஒரு கருப்பு கட்டையாக இருக்குது. வந்தால் அவருக்கு பிரக்னையே வரமாட்டேங்கிறது. உடம்பை வச்சு தேய் தேய் தேய்னு தேய்க்கிறா, தலையை தேய்க்கிறா, உள்ளங்காலை தேய்க்கிறா. அப்படி பண்ணின அப்புறம்தான் கண்ணு கொஞ்சமாக அவருக்கு திறக்க ஆரம்பிக்கிறது. நிஷ்டையிலிருந்து அவர் அவ்வளவு சீக்கிரமாக வெளியில் கொண்டு வர முடியல. இன்னொரு அவதார புருஷர் இருந்தார், காவ்யகண்ட கணபதி முனின்னு பேர், பிள்ளையாருடைய அம்சம் அவர். அவருக்கு ஒரு உத்தரவு வருது, திருவண்ணாமலையில் போ, நீ அங்கே ஒரு முக்கியமான குருவை பார்க்கணும். அவருக்கு கணபதி தானே உபாசனை. அப்படியே ரமணரை பார்க்கிறார், கணபதி மாதிரியே தெரியாதவருக்கு. சுக்லாம்பரதரம், வெள்ளை வஸ்திரம்ன்ற வெள்ளை கோபீனம் தானே கட்டின்ட்டுருக்கார். அவரை பார்த்து தன்னுடைய உபாசன தெய்வமான மகாகணபதியாகவே நமஸ்காரம் பண்ணி, உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்பொழுது திருச்சுழி வெங்கடரமணன் மண்ணில் எழுதி காமிக்கிறார். அவர் தான் முதல் முதல் அவரை ரமண மகரிஷி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் அவள் அம்மா அங்கிருந்து வரா. அவள் அம்மா வரும்பொழுது, குழந்தை நீ ஆற்றுல வேணாலும் இருந்துட்டு தபஸ் பண்ணு, தியானம் பண்ணு, நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் இப்படி ஒரு ஆண்டியாட்டம் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு அம்மா ஆற்றுல எப்படி நான் சாப்பிட முடியும்னு கேட்குறா. அப்பையும் ரமணர் பேசாமல் இருக்கார். அப்புறம் காவ்யகண்ட கணபதி முனி சொல்கிறார், அம்மாங்கிற ஸ்தானம் ரொம்ப உயர்ந்தது, நீங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கோ. கீழே அதே மண்ணில் எழுதி காண்பிக்கிறார், ஆங்கிருந்தபடியே பிராரப்த கர்மத்தின்படி ஒருவன் ஆட்டுவிப்பதால் நடப்பதென்பது எத்தனை தடைகள் வரினும் நடந்தே தீரும், நடக்க ஒண்ணாதது எம்முயற்சிக்கினும் நடக்காது, இதுவே திண்ணம், அமைதியாயிருப்பதே நலம். இதுதான் ரமணருடைய வாயிலிருந்து வந்த முதல் உபதேசம். பின்னாடி நானார்னு ஒரு கட்டுரை எழுதி ஒருத்தருக்கு தரார், மூர்த்தி தியானம், ஜபம், பிராணாயாமம், உபாசனை இவற்றினால் மனம் அடங்குமே தவிர அழியாது, மனம் அழியாவிட்டால் ஜீவன் முக்தி நிலை சித்திக்காது, எனினும் ஏகாக்கிரப்பட்ட மனதில் ஆத்மவிசாரம் சுலபத்தில் சித்திக்கும், ரயில் வண்டியில் பயணம் செய்யும் ஒருவன் தன்னுடைய பாரங்களையெல்லாம் அதற்கான இடத்தில் வைத்துவிட்டு சுகமாக பயணம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், ரயில் வண்டியிலும் ஏறி அந்த பாரத்தை தலையில் வைத்திருப்பவன் போல் நாம் நம்முடைய சுகமைகளையெல்லாம் சுமற்றி செல்லக்கூடாது, யானையினுடைய துதிக்கை சதா அசைந்து கொண்டே இருக்கின்றது, மனதினுடைய சுபாவமும் அசைந்து கொண்டே இருக்கும், யானையினுடைய துதிக்கை ஆட்டத்தை நிறுத்த விரும்பும் பாகன் அதனிடம் ஒரு இரும்பு சங்கிலியை கொடுத்தால் அதை பிடித்து கொண்டு நிற்கின்ற பழக்கம் அதற்கு அதிகமாகும், மனதிடம் ஒரு நாமத்தையோ ஒரு ஜபத்தையோ கொடு, அதை பிடித்து கொண்டு மனம் நிற்கக்கூடிய ஒரு ஸ்திதியை அடை. இப்படிலாம் அழகாக உபதேசம் பண்ணுறார். அந்த ரமணரை வெளி உலகத்துக்கு கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் சேஷாத்ரி சுவாமிகள் 1930 சித்தியானார், ரமணர் 1950 சித்தியானார். சேஷாத்ரி சுவாமிகள் சித்தியான பொழுது அந்த சுவாமிகளுடைய சரீரத்தை அவர்களெல்லாம் சமாதி வைப்பா இல்லையா, அன்றைக்கு ஆரம்பத்துலேருந்து முழு வரைக்கும் உட்கார்ந்துண்டு அந்த சமாதியை எப்படி வைக்கணும்னு பக்கத்தில் இருந்து சொன்னவர் ரமணர் தான். இப்படி தான் பள்ளம் வெட்டணும், இதில் இவ்வளவு விபூதி போடணும், இவ்வளவு சாம்பிராணி போடணும், இவ்வளவு வில்வம் போடணும், உப்பு போடணும், ஃபுல்லாக அது இருக்கிற வரைக்கும் பக்கத்தில் இருந்து அந்த சமாதி வைபவத்தை முடிச்சுட்டு போனார். அதே மாதிரி இந்த சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட வள்ளிமலை சுவாமிகள் வரார். வள்ளிமலை சுவாமிகளுக்கு அப்பா அம்மா இல்லை. திருச்செங்கோடுங்கிற முருகன் அர்த்தநாரீஸ்வரர் கோவில்,
அருணகிரிநாதர் பாடுறார் திருச்செங்கோட்டு வெற்பனை அப்படிங்கிறார். அந்த முருகன்ட்ட சஷ்டி விரதம் இருக்கா, ஒரு குழந்தை பிறக்கிறது, அர்த்தநாரின்னு பேர் வைக்கிறா. மைசூர் மகாராஜாட்ட சமையல் வேலை பார்க்கிறார், வயிற்று வலி வந்துடுறது, என்ன மருந்துக்கும் சரியாகலை. நேராக என்ன பண்ணுறாருன்னா பழனிக்கு போகிறார். அங்கே ஒரு பெண் வங்கார மார்பில் அணின்னு ஒரு திருப்புகழை பாடி முருகன் சன்னிதானத்தில் ஆடின்றிருந்த உடனே அந்த திருப்புகழினால் ஆக்ரஷிக்கப்பட்டு இவ்வளோ மாதிரி எங்கே பாடல்கள் இருக்குதுன்னு சேர்க்கிறார். இன்றைக்கி நமக்கு திருப்புகழ்னு ஒன்று கிடைக்கிறது அப்படின்னுட்டா அது வள்ளிமலை சுவாமிகள் தான் திரும்பி அதை எடுத்துன்னு வந்து கொடுத்தார். அந்த திருப்புகழையும் இன்றைக்கி அந்த பாடல்கள்லாம் நம்ம பாடினா ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். அப்படி ஏன் இனிமையாக இருக்குது அப்படின்னா அந்த மெட்டு அமைச்சதும் வள்ளிமலை சுவாமிகள். அந்த மெட்டு எப்படி அமைச்சார் அப்படின்னா, வள்ளிமலையில் அவர் இருக்கும்பொழுது மேலே தேவர்கள்லாம் பாடிட்டு போவா இல்லையா, அதை கேட்டு 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 கேட்டே அதுக்கு மெட்டு போட்டார். அப்போ வள்ளி சின்ன பெண் குழந்தையாக வந்து இவர் திருப்புகழ் பாடுறதெல்லாம் உட்காந்துட்டு கேட்டுருப்பா. சுவாமிகள் கேட்குறார், நீ யாரு அப்படி, நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, நீ பாடு. எதுக்கு நான் யாருன்னு கேட்குற, இல்லை நீ வந்து உட்காந்து நான் பாடினா ஹிருதயத்துலேருந்து பக்தி பொங்கி பொங்கி வருது, அப்போ நான் தான் பொங்கி அம்மன் வச்சுக்கோ. இன்றைக்கும் நங்கநல்லூரில் வள்ளிக்கு பொங்கி அம்மன் கோவில் இருக்குது, சாதுராம் சுவாமிகள் கட்டியிருக்கார். அந்த பொங்கிங்கிற பேரை வள்ளிமலை சுவாமிகள்கிட்ட சாக்ஷாத் வள்ளியே தன்னை பற்றி சொன்னது. இன்றைக்கும் அந்த திருப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அதை பிரித்தது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னுட்டா வள்ளிமலை சுவாமிகள். பழனியில் வந்தாரா, வயிற்று வலி தீர்ந்து போச்சா, திருப்புகழை தேடினாரா, இப்படி வீடு வீடாக பிக்ஷை எடுத்துன்னு வரும்பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே வரார். அப்போ ரமணரோட ஒரு படம் இருக்குது, அதை பார்த்த உடனே அவருக்கு ரமணரை பார்க்கணும்னு ஆசை வருது. திருவண்ணாமலை வரார். அப்போ ரமணர் சின்ன குழந்தை, அன்றைக்கி தான் மொட்டை அடிச்சுட்டுருக்கார். ரமணர் கையில் எப்பயுமே ஒரு குச்சி வச்சுட்டுருப்பார். ஒரு கௌபீனம் ஸ்கந்தாஷ்ரமத்துலேருந்து கீழே இறங்கி வரும்பொழுது மலையிலிருந்து அந்த பழனி ஆண்டவனே இறங்கி வரா மாதிரி அந்த வள்ளிமலை சுவாமிகளுக்கு தோன்றது. அந்த ஆண்டியா அப்படியே ரமணர்கிட்ட சரணாகதி பண்ணுறார். திருப்புகழை பாடும்போது ரமணருக்கு நல்ல தமிழில் நாலெட்ஜ் உண்டு, இதை இப்படி பிரித்து பாடு அப்படி பிரித்து பாடுன்னு சொல்லுவார். திருவண்ணாமலையில் ரமணர் கிரிபிரதட்சிணம் பண்ணும்போது அவரோட நிறைய பேர் கிரிபிரதட்சிணம் பண்ணுவார். இப்போ வள்ளிமலை சுவாமிகளும் கூட போவார். ரமணர் வந்து கிரிபிரதட்சிணத்தை ஒரு நாளில் முடிக்க மாட்டார். ஒரு ஒரு கிலோமீட்டர் போய் அங்கே ஒரு நாள் தங்கிடுவார், 2 கிலோமீட்டர் போய் அங்கே ஒரு நாள் தங்கிடுவார், அடியண்ணாமலையில் 3-4 நாள் தங்குவார். இப்படி தான் கிரிபிரதட்சிணம் போவார். அந்த அன்பர்கள்லாம் போகும்பொழுது வள்ளிமலை சுவாமிகளை திருப்புகழ் பாட சொல்கிறார். ஒரு நாள் ராத்திரி 12 மணி, அதில் வேடிச்சை காவல்னு அருணகிரிநாதர் பண்ணியிருக்கார். காவலனே காவலனே வேடிச்சை காவலனே, தேனும் தினைபாவும் கேட்டாண்டி அப்படின்னு வரும். அது வள்ளிமலைகள் சுவாமிகள் பாடும்பொழுது சில பேர் கூட வந்த ஃபாரினருக்கு அந்த தமிழை சரியாக சொல்ல தெரில. காவலனே காவலனேங்கிறா, ரமணர் சிரிச்சுண்டே ஏமி காவலா அப்படிங்கிறார். கூட வந்த ஒருத்தன் வம்பு பிடிச்சவன், அதையும் சும்மா விடாமல், சுவாமி இட்லி காவலா காஃபி காவலான்னா. வித்தின் 2 மினிட்ஸ் அந்த மலையிலேருந்து ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் இட்லியும் காஃபியும் கொடுத்துட்டு போயிட்டார். ரமணர் அந்த மலையை பார்த்து சொல்கிறார், இது முக்தி கேட்டாலும் கொடுக்கறது, காஃபி கேட்டாலும் கொடுக்கறது அப்படிங்கிறார். அப்படி வள்ளிமலை சுவாமிகள் அங்கேருந்து கீழே இறங்கி வரார். சேஷாத்ரி சுவாமிகளை பார்க்கிறார். சேஷாத்ரி சுவாமிகள் சொல்கிறார், ஆத்மாத்வம் கிரிஜா மதிஹின்னு சிவமானசிகா பூஜாலே பகவத்பாதாருடைய ஸ்லோகம். அம்மா என்னால் தனியாக உன்னை ஒன்றும் பூஜை பண்ண முடியல, நான் எங்கெல்லாம் ஊர் சுற்றுறனோ அதெல்லாம் பிரதட்சிணமாக பண்ணின்றேன், நான் என்ன வம்பு பேசுகிறேனோ அதெல்லாம் உன் ஸ்தோத்திரமாக பண்ணிக்கியேன், நான் தூங்குறதெல்லாம் நீ சமாதின்னு நினச்சிக்கியேன், இப்படி நீ நினச்சிண்டா தான் நான் கரையேற முடியுங்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி இதுக்கு ஈக்குவலாக ஒரு திருப்புகழை பாடு அப்படின்னு உடனே பாடுறார். உனக்கு திருப்புகழே எல்லாம், திருப்புகழே மந்திரம் அப்படின்னு சேஷாத்ரி சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்படி ரமணர் இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு அழகு என்ன அப்படின்னார், அருணாச்சலேஸ்வரராக ரமணர் வந்தார், காமாட்சியாக சேஷாத்ரி சுவாமிகள் போய் சேர்ந்தார் அப்படியும் பார்க்கலாம். இன்னொன்று, நமக்கு 3 முக்கியமான தெய்வங்கள், காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சின்னு. காஞ்சி காமாட்சியாக சேஷாத்ரி சுவாமிகள் வந்தார், மதுரை மீனாட்சியாக ரமணர் வந்தார், காசி விசாலாட்சியாக யோகிராம் சுரத்குமார் வந்தார். இப்படி 3 க்ஷேத்திரத்திலிருந்து 3 ஜீவன் முக்தர்கள்
ஏன்னா அந்த ஸ்தலபுராணம் சொல்கிறது இந்த க்ஷேத்திரத்தில் எப்பொழுதுமே 5 ஜீவன் முக்தர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நம்ம கண்ணுக்கு தெரியலாம், தெரியாமல் போகலாம். அப்பேற்பட்ட ஒரு சேஷாத்ரி சுவாமிகளுடைய சரித்திரத்தை அழகாக ஒரு படம் எடுத்து அவர் பிறந்த இடத்துல அவருக்காக ஒரு அழகான மண்டபம் கட்டி நமக்கெல்லாம் அவருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இந்த ட்ரஸ்டீஸ் எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவளுக்கு எல்லாருக்கும் பகவானுடைய அருளும் குருநாதருடைய அருளும் கிடைக்கட்டும்.